திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் திருவருளாலும், என் குருநாதராகிய காழைப்பிள்ளையார் குருவருளாலும் தொடர்ந்து பெரிய புராணம் வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோம். இன்று வந்து நம்மளோட எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாரோட புராணத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்குது. அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய் ஆனைக்கா அண்ணலார் திருவடிகளை வணங்கி இன்றைய வகுப்புகளை நம்ம போறோம். புராணம் வந்து 24வது புராணமா இருக்கக்கூடிய எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புராணம், தொடர் எண்ல 1722. இந்த எண்ணில் வந்து புராண எண்ணில் வந்து முதல் பாடல் பார்க்க போறோம். அந்த முதல் பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம அந்த எப்பயுமே நம்மளோட தெய்வ சக்கிரா பெருமானோட இதுனாக்கா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த புராணத்தில் வந்து அடுத்த புராணத்தை, அந்த புராணத்தை நிறைவுபடுத்தி காட்டி அடுத்த புராணத்தை தோற்றுவாய் கொடுக்கறது வழக்கம் இல்லைங்களா? அப்போ அதனால் அந்த முதல் புராண நிறைவில் இருக்கக்கூடிய அந்த பாடலை பார்த்து தான் நம்ம பார்க்கறது வழக்கம். அந்த மாதிரி பார்க்கும்போது பெருமிழலை குறும்பரோட புராணத்தோட இறுதி பாட்டாக இருக்கக்கூடிய 1721வது பாடல், அந்த பாடலை நம்ம பார்க்குறோம். பயிலை செறிந்த யோகத்தால் பறவை கேள்வன் பாதமுற, கைலை பொறுப்பர் அடியடைந்த முழலை குறும்பர் கழல் வணங்கி, மயிலை புறங்கொல் மென்சாயல் மகளிர் கிழவி கிழவி யாழினோடும், குயிலை பொறுவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவோம் அப்படின்னு சொல்றார். இப்போ அம்மையாரை முதல்ல பார்க்குறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத நம்மளுக்கு காட்சிப்படுத்துகிறார் நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமான். என்னன்னா, மயில் ஒன்று இருந்ததுனாக்கா அந்த மயிலும் அம்மையாரும் இருக்கும்போது மயிலை புறங்கொல், மயில் வந்து அழகு அழகு நம்ம ஓடி போய் பார்க்குறோம், ஆனால் மயில் வந்து தோத்துருமா அழகில், அப்போ மயிலை புறங்கொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மென் சாயல், அந்த மென்மையான சாயலில் இருப்பாங்க. சரி, அம்மையார் பார்த்துட்டோம், அம்மையார் பேசுனா எப்படி இருக்கும்னா, கிழவி யாழினோடும் குயிலை பொறும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுவோம் அப்படின்றாங்க. கிழவி யாழினோடும் அம்மையார், காரைக்கால் அம்மையார் பேசுனாங்கனாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, யாழ் வாசிச்சாங்களா இல்லைனா குயில் எதுவும் கூவிச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குமா, அவங்களோட இனிமை வந்து அவங்களோட பேச்சோட இனிமை அப்படி இருக்கும். அதை குயிலை பொறுவும் காரைக்கால் அம்மை பெருமை கூறுமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களோட குரல் இருந்ததுன்னு நம்மளோட பார்வதி அம்மைக்கும் அந்த பேர் உண்டு. வேதாரண்யம் இப்போ நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மறைக்காட்டில், திருமறைக்காட்டில் வந்து சுவாமியோட திருநாமம் மறைக்காட்டு மணால, அம்பாளோட திருநாமம் வந்து யாழை பழித்த மொழி அம்மை, இதுதான் அம்பாளோட திருநாமம். அப்போது எது ஒரு நாள் என்ன பண்ணாங்களா, சரஸ்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வீணை வாசித்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வீணை வாசித்து காட்டுறாங்க. வாசித்து காட்டின உடனே ரொம்ப முடிந்ததுக்கப்புறம் நம்மளோட பார்வதி அம்மை என்ன சொல்கிறாங்கனாக்கா, சபாஷ் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன மாத்திரத்திலே கலைவாணி ஆகிய சரஸ்வதி சொன்னாங்களாம், இந்த குரலுக்கு முன்னாடி இந்த வீணை வந்து ஒரு ஒன்றுமே இல்லை, அந்த யாழ் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த யாழை வந்து மறைக்காட்டில் வாசிக்க மாட்டேன்னு சொல்லி இல்லை வச்சுட்டாங்களாம். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மறைக்காட்டில் சுவாமியெல்லாம் வணங்கிட்டு வளம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்வதி அம்மைக்கு அங்கே ஒரு திருமேனி இருக்கும், அவங்க கையில் வீணை இருக்காது. எங்கேயுமே சரஸ்வதி அம்மை வீணையோடு தான் இருப்பாங்க, அங்கே வந்து வீணை இருக்காது. ஏன்னா அம்பாளோட மொழிக்கு ஈடாது இல்லை அப்படின்றதால அங்கே வந்து அம்பாளோட திருநாமம் யாழை பழித்த மொழி அம்மை அப்படின்றது அம்பாளோட திருநாமம். நம்மளோட நம்பி சாமியும் நம் திருநான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் அப்படித்தான் பாடுறாங்க. நம்ம அப்பர் பெருமான் மட்டும் பன்னின் நேர் மொழியால் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறார். பன்னின் நேர் மொழியால் உமை பங்கரோ அப்படின்னு அம்பாவை வந்து பன்னின் நேர் மொழியால்னு எடுக்கிறாரு. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, யாழையும் குயிலையும் பொறுவும் அது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட காரைக்கால் அம்மையாரோட பெருமை கூறுவாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் புராணத்தில் இந்த புராணத்துக்கு தோற்றுவாய் கொடுத்துருந்தாங்க. இனி நம்ம நம்மளோட புராணத்துக்கு வரும். 24வது புராணமாக இருக்குது. எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படின்னு தலைப்பு இருக்குது. பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், இதுதான் திருத்துண்ட தொகை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்துண்ட தொகையில் மெய்மேய திருமேனி வழிபாடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தான் மழுவினால் இருந்த அம்மையான் அடிசண்டை பெருமானுக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேச நாயனாருக்கு நம்மளோட நம்பிசாமி பாடினாங்க. இங்கே ஒரே ஒரு வார்த்தை தான்,
பேயார்க்கும் அடியேன். இது மட்டும்தான் இந்த பெருமழலை குறும்பற முதலே பார்த்துட்டோம். பேயார்க்கும் அடியேன் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், பேயார்க்கு அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தலைப்பை ஒரு தடவை பார்த்துடலாம். எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புராணம்னு தலைப்பு கொடுக்குறாரு நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். அம்மையார் புராணம்னு சொல்லும்போது என்ன, அவங்களோட பேர் வந்து புனிதவதி அம்மையார், இல்லைன்னா நம்மளோட நம்பி ஆரூரர் பாண்ட மாதிரி பேயார்க்கும் பேய அப்படின்னு பாடுறாரு, பேய அம்மையார்னு பாடலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா புதுசாக ஒரு பேர் கொடுக்குறார். என்னன்னாக்கா காரைக்கால் அம்மையார்னு கொடுக்குறார். என்ன இப்போ இப்போ திருநின்ற சர்க்கத்தில் நம்ம திருநாவுக்கர நாரை நாயனார் பார்த்தோம், எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம்னு கொடுக்குறார். இங்கேயும் அதே மாதிரி எம்பெருமாட்டி புனிதவதியார் புராணம் தானே கொடுத்துருக்கணும், ஆனால் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புராணம்னு கொடுக்குறார். ஏன் அப்படின்னாக்கா இறைவனையே அம்மைன்னு என்று அழைக்கக்கூடிய செம்மை மொழி எடுத்த பெருமாட்டி இல்லையா இவங்க, அதனால் அவர் என்ன பேர் வச்சுருக்கணும், எம்பெருமாட்டி அம்மையார் புராணம்னு தான் வச்சுருக்கணும். அம்மையார்னா எந்த அம்மையார்னு தெரியாது இல்லையா, அதனால் காரைக்கால் அடைமொழியாக கொடுத்து எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் புராணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பேயார்க்கும் அடியேன்னு நம்மளோட திருத்தொண்ட தொகையில் நம்மளை நம்பி ஆரூரர் பாடுறார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேயார்க்கும் அடியேன்னு சொல்லிட்டு. ஏன் பேயார்க்கும் அடியேன்னாக்கா அம்மையார் தன்னை வந்து பேயின் நிறைய இடங்களை குறிப்பிட்டுக்கிறாங்க, அதனால் அந்த வார்த்தையை எடுத்து அவங்களோட பேரையோ அவங்களோட எதுவுமே சொல்லாமல் அந்த வார்த்தையை எடுத்து நம்மளோட நம்பிசாமி சொல்கிறாங்க. கொங்கை திறங்கி நடம்பிருந்து குண்டுக்கன் பல்வயிற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலில் கடைசி பாடல் அவங்களோட அம்மையாரோட திரு ஆலங்காட்டு மூத்த பதிகம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கடைசி பாடலில் சொல்கிறாங்க, ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி துக்களித்து பப்பினை இட்டு பண்டையாட பாடியிருந்த நாரி யாழமைப்ப அப்பனை அணிதீரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிகளை காரை கால்பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லா சிவகாதி சேந்தின்பம் எய்து பாரே அப்படின்னு சொல்லிட்டு அடித்திரு அலங்காட்டு அடிக அப்பனை அடிகளை செடி தலை காரைக்கால் பேய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே காரைக்கால் பேய் என்று இதில் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி அடுத்தது திருவாலங்காட்டுலேயும் சொல்கிறாங்க, திருவாலங்காட்டு மூத்த பதிகம் அம்மையார் பாடினது இருக்கு, எட்டி இளவம் ஈகை சூரை காரை படந்தெங்கும் சுட்ட சூடலை சூழ்ந்த கல் நீ சோர்ந்த கூட கௌவ பட்ட பிணங்கள் பறந்த காட்டில் பறைகள் போல் விழி கண்பே கொட்ட முழவும் கூலி பாட குழகன் நாடுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கூலி பாட அப்படின்னா கூலினா தன்னை வந்து வயதான பேயா அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க, அந்த இடத்துலையும் சொல்றாங்க. இதோட நிறைவு பாடல்லையும் கூட சொல்றாங்க, சூடும் மதியம் சடைமேல் உடையார் கழு சுழல் வாத்திருநாட்டும் ஆடும் மரபும் அறையில்லாத்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல் வாயையிற்று காரை கால் பேய்தன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்லையும் தன்னை வந்து இந்த காரைக்கால் பேயாகிய அம்மையார் பாடின இந்த பாடலை பாட பாவம் நாசமே அப்படின்னு இரண்டு இடங்கள்லையும் அம்மையார் வந்து தன்னை பேயாக கொடுத்துக்கிறாங்க. இன்னும் அற்புத திருவந்தாதிகளை கூட கேட்பாங்க, பெரினும் பிறது யாதும் வேண்டே நமக்கு எதுவுனே இதுவே உறினும் உராது ஒழியுமேனும் சிறிது நொற்றி நெற்றி மேல் மற்ற கண்ணுடையான் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையான்னு தெரியல, ஆனால் நான் கேட்குறது என்னன்னாக்கா சுவாமியோட பேய் நற்கணங்கள் இருக்குது அந்த கணத்தில் ஒரு கணமான ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையாக கேட்குறாங்க. அதனால் அந்த ஆசையின்படியே அவங்க விரும்பினபடியே அந்த பேயார்ன்ற வார்த்தையே சொல்லி நம்பிசாமி பாடியிருக்கிறாங்க. பேயார்க்கும் அடியேன்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தொண்ட தொகை, இந்த ஒரு வார்த்தையை தான் நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஒரு நாலு வரியில் விரித்து கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கனாக்கா,
நம்பன் திருமலை நான் மிதியேன் என்று தாளிரண்டும் உம்பர் மிசை தலையால் நடந்து ஏற உமை நகளும் செம்பன் உருவன் என் அம்மை என பெற்றவன் செழும்தேன் கொம்பினை உகு காரைக்காலினின் மேய குலதனமே. கொம்பின் உகு காரைக்காலினின் மேய குலதனமே அப்படின்னு சொல்லிட்டு திருத்தொண்ட திருவந்தாதியில நம்பியாண்டார் நம்பிகள் கொடுக்குறாங்க. 28வது பாடலாக வரக்கூடியது இது. நம்பன் திருமலை, நம்பன்னாக்கா நம்பர், நம்பர்னாக்கா நம்பிக்கைக்கு உரியவர், நம்ம தலைவர் அப்படின்னு அர்த்தம். நம்பி, நம்பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம, அது மாதிரி நம்பினா நம்பன்னா எல்லாமே தலைவர்னு அர்த்தம். அப்போ தலைவராகிய திருமலையாகிய கைலாய மலையை நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டு தாளிரண்டும் உம்பர் மிசை தலையால் நடந்து, காலால் நடக்காம தலையாலே நடந்து போய் ஏறும்பொழுது அந்த மலையை, கைலாய மலையை ஏறும்பொழுது உமை அம்மை ஆகிய நம்மளோட பார்வதி அம்மை சுவாமி கிட்ட கேட்டாங்களாம், செம்பன் இவங்க யாரு அப்படின்னு கேட்டவுடனே சுவாமி சொன்னாலாம், செம்பன் ஒருவன் பொன்னார் மேனியனா இருக்கக்கூடிய சிவபெருமானாகிய நம்மளோட தலைவர் சொன்னாராம், என் அம்மை அப்படின்னு சொன்னாராம், என் அம்மை என பெற்றவன் அப்படி சொல்லப்பெற்றவள் செழும் தேன் கொம்பின் உகு காரைக்காலின் மெய்ய குணந்தனம். ஏன் அவங்க வந்து காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த குலதனமாகிய இந்த அம்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேயாருக்கோன்னு ஒரு வார்த்தை தான் அங்கே கொடுத்தார. அந்த ஒரு வார்த்தையில் அவங்க காரைக்காலில் திருவதாரம் பண்ணவங்க சுவாமி வந்து அம்மைன்னு அழைத்தவர். அப்போ காலால் ஏறாமல் தலையால் ஏறாமல் இந்த இதெல்லாம் வகையில் நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள் கொடுக்குறாங்க. அடுத்து இப்போது நம்ம தெய்வ சிக்கழா வருமானால் புராணத்தை விரித்து கொடுக்க போகிறாங்க. எத்தனை பாடல்கள்னாக்கா 66 பாடல்களில் நம்மளுக்கு திருப்பாடல்களில் விரித்து கொடுக்க போகிறாங்க எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் புராணத்தை. முதல் பாடல் பார்க்க போகிறோம், தொடர் எண்ல 1722 பாடல், புராணப்படியில் முதல் பாடல் நம்ம பார்க்க போகிறோம். மானமிகு தர்மத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்கு பதி கூணல் வலை திரை சுமந்து கொண்டெறி மண்டு கழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திரு காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரைக்காலை சொல்றார். காரைக்கால்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் எப்படி இருக்குதுனாக்கா மானமிகு தர்மத்தின் வழி நின்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தர்மத்துல இந்த வணிகர்கள் அப்படி வணிகர்களா இருந்தாலும் கூட தர்மத்தின் வழியில நிக்கக்கூடியவங்க. வாய்மையினில் ஊனமல் சீர் பெருவணிகர் குடியும். அப்ப எந்த இடத்துலையும் வாய்மை தவறாத இருக்கக்கூடிய வணிகர்களா இருக்கிறாங்களா, அதனாலதான் சொல்லுவாங்க இரண்டு பேர்கிட்ட மட்டும்தான் தராசை கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் நீதிபதி இன்னொருத்தர் வணிகர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தராசு முள் எப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயாம நேரா நிக்குதோ அது மாதிரி அவங்க வாய்மையில நிக்கணும்ன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இது. அந்த மாதிரிதான் முன்ன காலத்துலலாம் நம்மளோட பழைய புராணங்கள்லாம் என்ன சொல்லுதுனாக்கா வணிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருள் இப்போ ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துருந்து வச்சுக்கோங்களேன், இந்த வெள்ளத்தோட விலை வந்து நாங்கள் வாங்கின விலை 50 ரூபா, அதில் 10 ரூபா லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு விற்கிறோம்னு அந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருப்பாங்களாம் வணிகர்கள். நம்மளுக்கு படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அதை தான் நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெருவணிகர் அந்த மாதிரி நியாயமாக வாணிபம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பெரு வணிகர் அப்படின்னா பெரிய அந்த ஊர்லேயே அவர் தான் ஒரு பெரிய வணிகராக இருக்கிறாங்க. அந்த ஊரே வணிகர்கள் மூலமாக செல்வம் கொழிக்கக்கூடிய ஊராக இருக்குது. குடிதுவன்றி நிறைய குடிகள் பக்கத்தில் இருந்து ஓங்கு பதி பதினா ஊர் அந்த இடம். கூணல் வலை அப்போ எங்கே பண்ணதுனாக்கா கூணல் வலைனா சங்குகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அந்த வளைந்த சங்கு இதெல்லாம் கொண்டு வந்து அந்த உப்பங்கழி அந்த கழின்னு சொல்லக்கூடிய உப்பங்கழியில் கொண்டு வந்து இந்த சங்கெல்லாம் கொண்டு வந்து தானாகவே இவங்க ஏற்கனவே செல்வத்தில் இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு இந்த கடல் என்ன பண்ணுதான் முத்து சங்கு சிப்பி இதெல்லாம் கொண்டு வந்து அடிச்சு கொண்டு வந்து அங்கே போட்டுட்டு போதான். அது பக்கத்தில் காணல் மிசை உளவு வளம் பெருகு திருக்காரைக்கால். காணல்னா என்னென்னக்கா இந்த இடத்துல சாதாரணமாக நம்ம மாதிரி மருத நிலங்களில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய சோலையை வந்து சோலைன்னு சொல்லுவோம். இதே வந்து அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலைகளை காணல்னு சொல்கிறது வழக்கம். என்னென்னா அங்கே வந்து இங்கே பார்க்குற அது மாமரமோ தென்னை மரமோ பலாமரமோ இருக்கலாமே அந்த நிலத்துக்கு உண்டான தாழைம்பூக்கள் அந்த மாதிரியான நிலத்துக்கு உண்டான அந்த சோலைகள்லாம் அங்கே இருக்கும், அதை காணல்னு சொல்கிறது. அந்த காணல் மிசை உளவு பலம் அந்த மாதிரி இந்த உப்பளங்களும் அது பக்கத்தில் நிறைய சோலைகளும்
இருக்கக்கூடிய நாட்டு சிறப்பு நகர சிறப்பு எல்லாத்தையும் சொல்றாங்க. உழவு வளம் பெருகு திரு காரைக்கால், அப்படி காரைக்கால்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அங்க இருக்கு, ஊர் இருக்கு. வங்கமலை கடல்காரை காலின்கண் வாழ்மணிவர். அப்ப அந்த வங்கமலைனா வங்கம்னாக்க கப்பல்னு அர்த்தம். மரக்கலங்கள் அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டுலதான் வந்து கப்பல் கட்டுவாங்களாம், பெரிய பெரிய கப்பல்கள் கட்டக்கூடிய அந்த கம்மியர்கள் சொல்லுவாங்க. அந்த கம்மியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேதான் தமிழ்நாட்டுலதான் பெரிய கப்பல்கள்லாம் கட்டி அந்த திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்ற மாதிரி கடல்ல போய் வாணிபம் செய்வாங்களாம். அந்த மாதிரி பெரிய கப்பல்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்க மாட்டாங்களாம், இங்கேயே செய்வாங்களாம். அதான் வங்கமலை கடல்காரை காலின்கண் அந்த மாதிரி காரைக்கால்ல வாழக்கூடிய வாழ்வணிகர் தங்கள் குல தலைவனா தனதத்தனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். தத்தன்னா அவங்களோட அந்த வணிகர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பேரு, அவர் பேர் தனதத்தனார். அவ்வளவு செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடியவர், அதனால அவரோட பேர் வந்து தனதத்தனார்னு ஒருத்தர் இருக்கார். இந்த காரைக்கால்ன்ற ஊர்ல தனதத்தனார்னு ஒருத்தர் இருக்கார். தவத்தால் அங்கு அவர்பால் திருமடந்தை அவரது அவதரித்தால் என வந்து பொங்கிய பேரழகு மிக்க புனிதவதியார் பிறந்தார். அப்ப அந்த தனதத்தனார் இருக்கக்கூடிய அவர் செய்த தவத்தின் காரணமா, நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம், கண்ணப்ப நாயனார் கூட பார்த்தோம், அந்த வேடுவர் குலமே தவம் பண்ணுச்சு, வள்ளியம்மைக்கு அப்புறம் யாருமே வந்து எங்க குலத்துல பிறக்கலன்னு. அப்போ அவ்வளவு காலம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ணப்ப நாயனார் திருவாவதாரம் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா. குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லியும் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு வேலும் சேவலும் வேண்டி கேட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்மளோட தத்தை பாலும் இவருப்பாலும் அவங்க அம்மையார் தத்தை அம்மையாரோட வயிற்றுல கருவா வந்து நம்மளோட திண்ணனார் வந்து அவதாரம் பண்ணாருன்றத பார்த்தோம். அது மாதிரி இங்கேயும் என்ன பண்றாங்களாம், தத்தனா தவத்தால் அங்கு அவர்பால் அங்கு அவரோட அவருக்கு திருமடந்தை அவதரித்தால். திருமடந்தைனா எல்லாருமே பொதுவா மகாலட்சுமி தான் சொல்லுவாங்க, ஆனா இங்க உரை சொல்ற நம்மளோட சிகேஸ் ஐயா அவர்கள் சிவகாமணி ஐயா அவர்களை சொல்றாரு, திருநா முக்தி திருவை ஆளக்கூடிய அம்மையார் ஆகிய உமையம்மை அவதரித்தார் போல, அம்மையார போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ திருமடந்தைனாக்க உமையம்மை போல, அன்னை பராசக்தி ஞானாம்பிகை முக்தி திருவின் முதல்வி ஆகி இருக்கக்கூடிய நம்ம ஞானாம்பிகை பராசக்தி போல அவதரித்தால் போல. அவதாரம்னாக்க இப்ப நம்மலாம் பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க, சாதாரணமா ஒருத்தவங்க வந்து வந்து பிறக்கிறது பிறங்கறதுன்னு சொல்லுவாங்க. மகான்கள் ஒரு சிலர்களை வந்து தான் அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதரித்தல்னா என்னன்னா இறங்குதல்னு அர்த்தம், அதாவது மேல இருந்து கீழே இறங்குதல். அப்போ ஏதோ ஒரு காரணம் பற்றி, அப்ப நம்ம உயிர் வந்து சித்தாந்தம் படிச்சிருக்கோம், நம்ம உயிர் எதனால நம்ம உயிர் வந்து எதுக்கு உடம்பெடுத்து இங்க வருது பிறக்குதுனாக்க நம்மளோட வினைக்கு ஈடா வினைக்கழிவுக்காக தான் இங்க வருது. ஆனா ஒரு சிலர் வந்து மற்றவர்களுக்காக ஒரு காரணம் பற்றி, இப்ப நம்மளோட நம்பிசாமி பாத்தீங்கன்னா திரு தீதிலாம் திருத்தொண்ட தொகை தர அதனால திரு அவதாரம் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக இங்க வரும் பொழுது அவங்க பிறந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால அவதாரம்னு சொல்றது. அவங்க ஒரு காரணம் பற்றி இங்க இறங்கி வராங்க, இங்க இந்த உலகத்துக்கு இறங்கி வராங்க. அவதரித்தல்னா இறங்குதல் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி அம்மையார் ஒரு காரணம் வந்து அவதரித்தால். இங்க பெரிய புராணத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் அந்த அவதரித்தார்ன்ற வார்த்தை இருக்கிறது இல்லை, அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய இடம் நம்மளோட நம்ம நம்பிசாமிக்கு பார்த்தோம், நம்மளோட அப்பா பெருமானுக்கு பார்த்தோம், பிள்ளையார் பெருமானாருக்கு பார்க்குறோம் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி திருமடந்தை அவதரித்த அம்மையே வந்து பராசக்தியே ஞானாம்பியே வந்து திரு அவதாரம் பண்ண மாதிரி அம்பாள் நம்ம அம்மையார் வந்து பிறக்கிறாங்களாம். எப்படி வந்து பொங்கிய பேரழகு மிக அழகுனாலே அழகுனாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம், பேரழகுன்னு போட்டாரு. அப்போ பேர் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு தெரியுது. பொங்கிய பேரழகு அந்த அழகு பொங்கி கொண்டே வழிந்து கொண்டே இருக்குதான். பொங்குதுன்னா என்ன அர்த்தம், பால் பொங்குதுன்னுவோம். அந்த பொங்கிய பேரழகு அப்போ அந்த இடத்த விட்டு அதிகமா வர்றதை தான் பொங்குதல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவரோட திருநாமமே குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து அம்மையாரோட திருநாமத்தை கூட சொல்லலை நம்மளோட தெய்வ சக்கரா பெருமானார். அழகுமிக புனிதவதியார் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இரண்டாவது பாடல்ல. இனி மூணாவது பாடல்,
வணிகர் பெரும் குளம் விளங்க வந்து பிறந்து அருளிய பின். அப்ப இவன் வந்து பிறந்ததே ஒரு அருள், அந்த வணிகர் குலத்துக்கே ஒரு பேர் அருளா அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அணி கிளர் மெல்லடி தளர் உற்று. அப்ப இந்த இடத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், அப்ப நம்ம முன்னாடி புராணங்கள்ல பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம மானகஞ்சனார் புராணத்துல இந்த மாதிரி புராணங்கள்லாம் நான் பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்கனாக்க, அடியார்கள் வந்து தனக்கு ஒரு பெரு குழந்தை பிறக்கும் போது இந்த செல்வத்தில் வந்து நிறைய பேருக்கு கொடுத்து நல்ல சந்தோஷமாக அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படிலாம் பார்க்குறோம் இல்லைன்னா, அதெல்லாம் இங்கே நம்ம பொருத்தி பார்த்துக்கணும். பொருத்தி பார்த்துட்டு வணிகர் பெரும் குளம்பிளங்க வந்து பிறந்து அருளிய பெண், வந்து பிறந்து அருளிய பெண் அணிக்கிளர் மெல்லடி தளர்வுற்று அசையு நடை பருவத்தை. அப்போ அதுக்கப்புறம் என்னது, குழந்தை பிறந்தவனுக்கு உனக்கு முதல்ல கொப்புத்து படுக்கணும், அப்புறம் வந்து தலையை நிமித்தி பார்க்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், மெல்ல மெல்ல உட்காறது, அப்புறம் முட்டி போடுறது, நடக்க ஆரம்பிக்கும். நடக்கும் போதும் தளர்ந்து தளர்ந்து கீழே விழுந்து விழுந்து நடக்கும். அந்த தளர்வு இல்லாமல் நடக்கிற பருவம்னாக்கா நல்லா நடக்கிற பருவம், அந்த மாதிரி அடி தளர்வுற்று அசையும் நடை பருவத்தே, அந்த மாதிரி நடக்கக்கூடிய பருவம் வந்ததுக்கப்புறம் பணி அணிவார் அந்த பருவத்தே, பருவத்தே அப்படிங்கிறார். அந்த நடக்கக்கூடிய பருவம் வருது இல்லைங்களா, என்ன மிஞ்சி பொதுவாக சொல்லுவாங்க 8 மாசத்துல எடுத்தடி வைக்கணும்னு வாங்க. நம்ம ஒரு வயசுன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த 1 வயது ஆக போகும்போதே அந்த நேரத்திலே என்ன பண்ணுவாங்களா, அம்மா பணியணிவார் கழற்கு அடிமை பழகி வரும் பங்கு பெற தனிவில் பெறும் மனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். அப்ப என்ன பண்ணுவாங்களா அந்த அம்மா, நம்மளுடைய அம்மையார் என்ன பண்ணுவாங்க, பனி பனி மூணு சுழினி போட்டால் பாம்புன்னு அர்த்தம். பனி அணிவார்னா பாம்பை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமானாருங்க சிவபெருமானார் கழற்கு அவரோட பாதத்திற்கு அடிமை பழகி. அப்ப முன்னாடி காலத்திலேருந்தே அடிமைப்பட்டு இருந்தாங்க போல, அதோட முன் செய்தவத்தை நீட்டம் சொல்ற மாதிரி அந்த பழகி வரும் பாங்கு பெற, அந்த பாங்கு அந்த அதை நினைத்து நினைவு வர தனிவில் பெரும் பணக்காதல். தனிவினாக்க குறையாத இருக்கும், இப்ப நெருப்ப தனிங்கன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அது நல்லா ஒரு எரியும் போது ஒரு தண்ணியப்பட்டா அணைஞ்சிரும், அந்த மாதிரி தனிவில்னா இது குறையாம, அதாவது அன்னைக்கு அந்த 1 வயதுல வளர்ந்த அன்பு குறைவே இல்லையா, வளர்ந்துக்கிட்டே இருக்கான் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் அன்பு எதற்கும் யார பக்கம், சிவபெருமானோட கழற்கு அன்பு வந்து அந்த குழந்தை பருவத்தில இருந்தே அந்த வந்துகிட்டே இருக்கான். பெருமனக்காதல் ததும்ப வரும் மொழி பயின்றார். இப்ப அந்த அன்பு பெருகிறதுக்காக அந்த மனதில் இருக்க காதல் அதிகமா ஆகிற மாதிரி அம்மா வந்து மொழி பயின்றாங்க. அதனாலதான் பிறந்து மொழி பயின்ற காலமெல்லாம் என் திருவடியே சிறந்து அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அம்மா வந்து அவங்களோட அந்த அதில. அந்த மாதிரி அவங்க பிறந்து மொழி பயின்ற காலத்துல இருந்தே சுவாமியை தான் நினைத்தாங்களாமா. பல்கு பெரு கிளை ஓகப்ப அப்படின்னு சொல்றாரு. பல்கு பெரு நல் கிளைனாக்கா அவங்க சொந்தக்காரங்கள் சுற்றத்தார் பக்கத்துல அங்கே இருக்கவங்க அவங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், கிளை ஓப்ப சந்தோஷப்படுற மாதிரி அம்மா வந்து வந்து வளர்றாங்களாம். முதல் பாடலே அம்மா வந்து என்ன சொல்றாங்க, அற்புத திருவந்தாதையில பிறந்து மொழிவைன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறம் திகழும் மஞ்ஞான்று கண்டத்து வானோர் பெருமானை எஞ்ஞான்று தீர்ப்பது இடர்னு தான் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட பாடல்லே, பிறந்து மொழிவைன்ற காலமுள்ள உன் பாதத்தான் தான் பெருமானாரை நான் நினைந்தேன் அப்படின்றாங்க. அது பல்பெருக நல்கிளை ஒப்ப சுத்தி இருந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, சந்தோஷப்படும் மாதிரி பயில் பருவ சிறப்பெல்லாம் செல்வமிகு தந்தையார் திருப்பெருகும் செயல்பெருக. அப்ப என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு பிறந்தால் இப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைக்கு ஒரு மயிர் நீக்கும் மனப்பருவம் வர்றது, அப்புறம் வந்து பிறந்த நாள் வர்றது, ஒரு மாதத்துல ஒரு நல்ல நாள் வரும்போது அந்த நாட்கள்லாம் என்ன பண்றது, சொந்தக்காரங்க மற்ற உறவினர்கள் அவங்க எல்லாருக்கும் செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாராம் ஒரு தனதத்தினார். அதான் திருப்பெருகும் செயல் பெரிய அதை வந்து நிறைய செய்துட்டே இருப்பாராம். ஏன்னா அந்த ஊர்லயே அவங்கதான் செல்வந்த தனதத்தன்னா அந்த ஊர்லயே அவங்கதான் செல்வந்தர, அந்த ஊரே செல்வந்தர் இருக்கக்கூடிய ஊரா, அதுலேயும் செல்வந்தரா இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்றாங்க. மல்கு பெரும் பாராட்டில் வளர்கின்றார். அப்ப அது மாதிரி செய்யும் போது எல்லாம் சொல்றாங்களா, அப்ப அம்மையார் மாதிரிதான் பிறந்தா வளர்ந்தா அம்மையார் மாதிரிதான் வளரணும், பேசுனா அம்மையார் மாதிரிதான் பேசணும், வளர்ந்த அப்பான்னு இருந்தா அம்மையாரோட அப்பா மாதிரிதான் இருக்கும், எல்லாத்துக்கும் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி எல்லாரும் பாராட்டுற மாதிரி வளர்கின்றார் அம்மையாரு வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. விடையவர் பால் அழகிய அன்புடன் அழகின் கொழுந்து 70 என வளர்வார். அப்ப என்ன அன்பு உடன், அம்மா பேரழகுன்னு சொல்லிட்டாரு, மயிலை புறங்கொள் அழகுன்னு சொல்லிட்டாரு, பேரழகுன்னு சொல்லிட்டாரு,
இப்போ இந்த அழகு வளர்ந்ததுன்னு சொல்லலை, அன்போட அழகு வளர்ந்துதான். அதாவது எது முக்கியமோ அதை தான் முதல்ல சொல்லணும், ரெண்டாவது வந்துட்டு சொல்லணும். இப்போ என்ன ஒரு உதாரணமாக சொன்னாக்கா என்ன சொல்லணும், ஒரு ஒரு ஆசிரியரும் மாணவரும் வரும்போது ஆசிரியருடன் மாணவர்கள் வந்தார்னு தான் சொல்லணுமே ஒழிய மாணவர்களுடன் ஆசிரியர் வந்தார்னு சொல்லக்கூடாது. அதான் எது யார் உயர்வோ அவங்கள முதல்ல சொல்லி அந்த அடுத்து வந்தவங்கள சொல்லணும். அப்படி சொல்ல வந்தவர் நம்மளோட தெய்வ சக்கரபெருமான் எப்படி சொல்றாரு, அல்கிய அல்கியனா பெருகி கொண்டே இருக்கக்கூடிய அன்பு உடன் அன்போட அழகு வளர்ந்துதான். அழகு வளர்ந்ததுன்னு மட்டும் சொல்ல, அன்போட ரெண்டாவது வச்சு அழகு கொழுந்து எழுவது போல அம்மா வளர்ந்தாங்க. வண்டல் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர் பயின்று. அது வரைக்கும் பார்க்கலாம். வண்டர் பயில்வன எல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வண்டல் பயிலனாக்கா இந்த குழந்தை பருவத்துல விளையாடுறோம் இல்லைங்களா, அந்த வயல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் வளர்மதியம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலாவை சடையில வைத்திருக்கக்கூடிய புனைந்த சடை பெருமானாராகிய அண்டர்பிரான் திருவார்த்தை. அப்போ இந்த திருவார்த்தைன்றது நம்மளோட திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா திருவார்த்தைன்னே வந்து ஒரு பகுதியே இருக்கும் நம்மளுக்கு. அந்த திருவார்த்தை பகுதி எப்படி இருக்கும்னாக்கா சுவாமியை பற்றின செய்திகள் எல்லாமே அதில் இருக்கும். அப்போ இறைவனை பற்றி கேட்கறது எல்லாமே திருவார்த்தை தான். அந்த திருவார்த்தை அப்பர் பெருமான் வந்து அப்பர் பெருமானுக்கும் சொல்லுவார், பின்னாடி பிள்ளையார் பெருமானுக்கும் சொல்லுவார் நம்ம அந்த திருவார்த்தையை. என்னன்னாக்கா அப்ப பெருமான் வந்து உழவாரம் பண்ணிட்டு இருக்கார் தில்லையில. அப்போ இந்த மாதிரி காழியில ஒரு திருக்குழந்தை அவதாரம் பண்ணி அவருக்கு சுவாமியே வந்து அருள் கொடுத்து ஞானப்பால் உண்டு அம்பாள் ஞானப்பால் உண்டு வளர்றாரான்ற வார்த்தையை வந்து அந்த அடியார்கள்லாம் பேசின வார்த்தை அந்த திருவார்த்தை கேட்டு அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்கறது திருவார்த்தை. இப்ப இறைவனை பத்தியும் அடியார்களை பத்தின வார்த்தை, இப்ப இதெல்லாம் திருவார்த்தைகள் தான், இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே திருவார்த்தை தான். அந்த திருவார்த்தையை தான் அம்மா வந்து பேசுவாங்களாம், வேற எந்த வார்த்தையுமே அவங்க பேச தெரியாது, பேச மாட்டாங்களாம். அணைய வருவன பயின்று எதெல்லாம் இருக்கோ அது மாதிரிதான் பயின்று தொண்டர் வரையில் தொழுது தாதியர் போற்ற துணை முளைகள் கொண்ட நுசுப்புவதுங்கு பதக்கொள்கையினில் குறுகினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா தொண்டர் அப்பவே வந்து அவங்களோட இல்லத்துக்கு தொண்டர்கள்லாம் வராங்க, அடியார்கள் தொண்டர்கள் இவங்கெல்லாம் வராங்க. அப்படி வரும்பொழுது அந்த சேடி பெண்கள் வந்து எல்லாமே செய்வாங்க. அடியார்கள் எல்லாரும் வரும்பொழுது அம்மா வந்து சேடி பெண்கள் செய்தாலும் கூட போயிட்டு அடியார்லாம் வந்தால் அவங்களும் போய் கூட இருந்து அவங்களுக்கு இந்த அடியாருக்கு அமுது படைக்கிறது இதெல்லாம் வந்து அப்பிலிருந்து அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி விளையாடும் பொழுது கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு நம்ம இப்போ பசங்க பொதுவாக என்ன விளையாடுவோம், டாக்டர் விளையாட்டு விளையாடுறோம், போலீஸ் விளையாட்டு விளையாடுறோம், அந்த விளையாட்டு விளையாடுறோம், இந்த விளையாட்டு விளையாடுறோம்னு சொல்லி விளையாடுவோம் இல்லையா நம்மலாம் இல்லைங்களா. அது மாதிரி அம்மா என்ன பண்ணுவாங்களாம், விளையாடும் பொழுது கூட அடியாரெலாம் வரா மாதிரி வாங்க நான் வந்து திருவாமுது பண்ணுறேன் அப்படி சொல்லி விளையாடுவாங்களாம். கோயில் மாதிரி கட்டி கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது சுவாமியோட பிரசாதங்கள் இருந்தால் அப்படி தான் இந்த விளையாட்டில் கூட சிவபெருமான் பற்றின விளையாட்டு தான் அம்மா வந்து விளையாடுவாங்களாம். விளையாட்டில் கூட அவங்களுக்கு வந்து சிவ சிந்தனை மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் தொண்டர் வந்தாக்கா தொழுது வணங்கி தாதியர்கள்லாம் வேலை செய்யும் போது அவங்களும் போய் இதெல்லாம் செய்வாங்களாம். அப்போ துணை முளைகள் கொண்ட நுசுப்புவதுங்கு பதக்கொள்கையினில் குறுங்கினார். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வயது கிட்டக்க வராங்க. நல்லவன உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி. இப்போ அம்மையார் வளர்ந்துட்டாங்க. அதை எங்கேயுமே பெண்களை வந்து அங்கமங்கமாக வர்ணிக்கிறது நம்மளோட தெய்வ செக்கிழார் பெருமானோட பாணியே கிடையாது, அதை செய்யவும் மாட்டார். இது இறை நூல் இல்லையா, அதில் வந்து இதை செய்யவும் மாட்டார். ஒரே ஒரு இடம் தவித்து பூம்பாவை எழுப்பும் போது மட்டும் அம்மையார பாத தலை முதல் உச்சி கூந்தல் முதல் பாதம் வரை வர்ணிப்பார். ஏன்னா அது சிவபெருமான் அருளால் அவங்க வந்ததால், அவங்க முழுக்க முழுக்க சிவபெருமான் அருள்ன்றதால அங்கே மட்டுமே பெரிய புராணத்தில் பெண்ணை வர்ணித்திருக்கும் உச்சி முதல் பாதம் வரை. வேற எங்கேயுமே வந்து பெண்களை வர்ணித்து சாதா அதனால தான் அவர் தெய்வ சக்கிழா பெருமான்னு சொல்கிறார். சாதாரண கவி அல்ல அவர் இல்லைங்களா. அதனால சொல்கிறாரு, சொல்லணும் ஆனால் இலைமறைக்காயாக சொல்லணுன்றதுக்காக நல்லவன உறுப்பு நூலவர். இப்போ சொல்லுவாங்க அங்க அங்க லட்சணம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அங்கே இந்த இந்த அங்க லட்சணத்தைப்படி அந்த சாஸ்திரத்தைப்படி இப்படி கண் இருந்தால் அழகு, இப்படி நெற்றி இருந்தால் அழகு, இப்படியெல்லாம் வந்து வகுத்து வச்சுருக்குறாங்க. அந்த அங்க லட்சணத்துக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு எப்படி வகுத்து வச்சுருக்குறாங்களோ அதுக்கு அப்படியே இவங்க வந்து உறுப்பு நூலவர். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அந்த நலங்கள் அத்தனையும் நிரம்பி நம்ம அம்மா வந்து வளர்ந்துட்டு வராங்களாம். நலம் நிரம்பி மல்கு பெரு வனப்பு மீக்கூற, அப்படியே அழகுன்றது நான் வழிந்து போதும், மீக்கூற அதிகமாக இருக்கக்கூட வருமாட்சியினால் எப்படி வளர்ந்துட்டு வராங்க. இல்லிகவா பருவம், இதை வந்து நம்ம தெய்வ சக்கரவர்த்தி மட்டுமே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இல்லிகவா பருவம்னாக்கா என்னன்னாக்கா வீட்டை விட்டு வெளியாறாத வயது, அதாவது 12 வயது ஆகக்கூடிய அந்த காலத்தில் 12 வயது வந்து திருமணத்துக்கு, தொல்காப்பியமே நம்மளுக்கு சொல்லுது 12 வயது தான் திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இலக்கணப்படி 12 வயதுன்னு அந்த காலத்தில் திருமண வயது. அந்த இல்லிகவா பருவம்னா வீட்டை விட்டு வெளியே செல்லாத பருவம்னு அதுக்கு ஒரு பருவம் கொடுக்குறாரு நம்ம தெய்வ சக்கரவர்த்தி. இல்லிகவா பருவத்தில் இவர்கள் மரபணுக்கு ஏற்கும் தொல்குளத்து வணிகர் மகள் பேசுவதற்கு தொடங்குவார். அப்போ என்ன 12 வயது ஆகும்போது அப்போதான் நம்மளோட தனதத்தனார் என்ன பண்ணுறாரு, இவங்க வணிகர் மரபிலே இருக்கக்கூடிய மகளுக்கு இந்த அம்மையாருக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறார். வணிகர் மகள் பேசுவதற்கு தொடங்குறார், கல்யாணத்துக்கு பேசுறதுக்கு அவர் தொடங்குறாரு. தொடங்கி இருக்கிற காலத்தில் 7வது பாடல், நீடு இவங்க இப்படியே இருக்கட்டும், பெண் வீட்டார் வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம போய் மாப்பிள்ளை வீட்டாரோட வருவோம். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று, அப்போ இது காரைக்கால் பக்கத்தில் இப்படியா இவங்க வந்து பெண் தேடிட்டு 6வது பாடல் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து 7வது பாடல் பார்ப்போம். நீடிய சீர் கடல் நாகை நிதிபதி என்று உலகின் கண், காரைக்கால்லேருந்து அப்படி கொஞ்சம் தள்ளி போனால் நாகைப்பட்டினம், நாகைக்காரோணம்னு நம்மளோட தேவாரம் சொல்லுது, நாகப்பட்டினம்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போவே அது ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கு அந்த நகரம். அந்த கடல் நாகை, நாகைன்னு சொல்லக்கூடிய நம்ம நாகைப்பட்டினம் நாகைக்காரோணம்ன்றது இப்படி சுருக்கி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம திருச்சிராப்பள்ளின்றத திருச்சின்னு சுருக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். நாகை நாகைப்பட்டினத்தில் நிதிபதி என்று உலகின் கண், பாடுபெரு புகழ்வணிகன் பயந்த குல மைந்தனுக்கு தேட வரும் திருமரபில் சீயழியை மகள் பேச மாடமலை காரைக்கால் வளநகரில் வரவிட்டார். இப்படியா என்ன பண்ணுறாங்கனாக்க கடல் நாகைக்காரோணம் சொல்லக்கூடிய அந்த நாகைக்காரோணத்தில் வந்து நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் இருக்கார், நிதிபதின்னு இருக்காரு, அவரோட மகன் ஒருத்தர் இருக்காரு, அந்த அவரோட பேர் பரமதத்தன் சொல்றது. அந்த பரமதத்தனுக்கு மகள் பேசுறதுக்காக அப்பெல்லாம் வந்து என்னன்னா பெண் வீட்டுக்காரங்களோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ போக மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க மூதறிஞர்கள் நல்ல அனுபவத்திலையும் வயதிலையும் அறிவிலையும் முதிர்ந்தவர்கள் தான் இன்னாருக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த நிதிபதி மைந்தனாகிய பரமதத்தனுக்காக மகள் பேசுறதுக்கு காரைக்கால்ன்ற நகரத்துக்கு போயிட்டு பேசிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க நாகைப்பட்டினத்துலேருந்து. இந்த நாகப்பட்டினத்துல இவங்க காரைக்காலுக்கு வந்துட்டாங்க. வந்து மூதறிவோர்கள் அந்த பெரியவர்கள், அறிவில் சிறந்த அந்த பெரியவர்கள், மனம் குறித்த மனை புகந்து தந்தையாம் தனதத்தன் தனை நேர்ந்து, அப்போ அந்த மனை எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இருக்கிறதுல இந்த ஊர்லேயே பெரிய மனை அதான் இருக்கு, போனா போனா வந்துகிட்டே இருக்கு. மனைனா பேர் தான் மனை, மாளிகையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த மாளிகையில் உள்ளே போயிட்டு அவர் நம்மளோட தனதத்தனாரை பார்த்து வணங்குறாங்க. தனதத்தனார் வந்து வரவேற்று அவங்கள உபசரித்து என்ன காரியமாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறார். அப்போ கேட்டபோது நீ பயந்த பைந்தொடியை நிதிபதி மைந்தன் பரமதத்தனுக்கு முந்தை மரவனுக்கு ஏற்கும் முறைமை மனம் புரிக அப்படின்றாங்க. அப்போ நான் வந்து பார்த்துட்டோம் இந்த சாதகம் இந்த குலப்பெருமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ பயந்த பெண் கொடிக்கு வந்து அந்த அந்த அம்மையாருக்கு வந்து என்னது இந்த பரமதத்தனுக்கும் நல்ல பொருத்தமாக இருக்குது, எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்குது, அதனால் மனம் பிடித்து கொடு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த நீ உன்னோட பெண்ணை வந்து இந்த பரமதத்தன் நிதிபதியோட பையனான பரமதத்தனுக்கு முறைமை மனம் புரிக, முறைமையால் மனம் புரிந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மற்றவனும் முறைமையினால் மனம் இசைந்து, மற்றவனும் அவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் பார்க்குறாரு, பார்த்து மனம் இசைந்து. அப்போ அது அவரும் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்குவார் போல இருக்கு. இந்த போட்டுட்டு மற்றவனும் முறைமையினால்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். என்னன்னாக்கா அது பின்னாடி நம்மளுக்கு புராணப்படி தெரியுது, அதாவது
எல்லா எல்லா உலகத்திலையும் வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவர் வந்து பெண்ணை கல்யாணம் பண்ணி தன்னோட ஊர்லயே வச்சுக்கிறார். அப்ப அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசியிருப்பாரு போல இருக்கு. முறைமையினாலும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப மற்றவனும் முறைமையினால் மனம் இசைந்து கல்யாணத்துக்கு இசைந்து செலவிட சென்று உற்றவர்கள் உரை கேட்ட அப்போ அவங்கள சொன்ன உடனே அவங்க போய் அங்கே சொல்றாங்க. யார்கிட்ட? நாகப்பட்டினத்தில் இருக்க நிதிபதி கிட்ட சொல்றாங்க. உயர் சிறப்பு பெற்றனவனு அப்பவே அவனுக்கே வந்து ஏன்னா இது கிடைக்கக்கூடிய அவ்வளோ அந்த ஊர்லேயே பெரிய சம்பந்தம், அதுவும் இல்லாமல் அம்மையார் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை இல்லையா. அப்பவே உயர் சிறப்பு பெற்றன் போல் அவ்வளோ உயர்ந்த சிறப்பு பெற்றார் போல மகிழறாராம். வந்து தனி பெருமகருக்கு அவரோட ஒப்பற்ற மகனாகிய பரமதத்தனுக்கு திருமலையும் சுற்றமுடன் களி கூர்ந்து வதுவை வினை தொழில் பூண்டான். திருமலைனாக்கா நல்ல அந்த மங்களங்கள் இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தார்னா வதுவைனாக்க கல்யாணம் பண்றதுக்காக தொழில் பூண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனம் இசைந்த நாள் ஓலை. இப்ப இந்த இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டார் தான் செய்யணும். அதனால என்ன பண்றாங்க, ஒரு நாள் எல்லாம் குடிச்சிட்டு மனம் இசைந்த நாள் ஓலை. அந்த நாள் ஓலை நம்ம நம்பி சாமியோட புராணத்தெல்லாம் நிறைய பார்த்தோம். நம்ம அங்கையர் கண்ணினாரும் ஆடவரும் போகணும், கணவன் மனைவி குழந்தை அந்த மாதிரி தம்பதிகளாக போகணும். இதெல்லாம் அவங்களும் வந்து மணமகள் வீட்டிலேருந்து கணவன் மனைவி குழந்தைகளாக தம்பதிகளாக போகணும். அங்கே இருக்கவங்களும் வாசல் வரைக்கும் வந்து எதிர்கொண்டு அழைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து முகமலர்ச்சியோடு அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய நம்மளோட நம்பி சாமியோட கல்யாணத்தில் நிறைய பார்த்தோம். அதெல்லாம் இங்கே பொருத்தி பார்த்துக்கோங்க. மனம் இசைந்த நாள் ஓலை, ரெண்டு பேருக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு நாள் இது பண்ணிட்டு முகூர்த்த ஓலை எழுதுறதுன்னு அதுக்கு பேரு. செலவிட்டு மங்கள நாள் அணையவது வைத்தொழில்கள். அப்ப வதுவை தொழில்கள்னாக்கா மங்கள நாள் அணைய அந்த இப்போ கல்யாண தேதி வர வர அந்த கல்யாணத்துக்கு உண்டான அந்த வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ஆணை எல்லாம் அமைவித்து எல்லாமே செய்யறாங்க. செய்துட்டு இனலரங்கள் மைந்தனையும் மன அணியின் எழில் விளக்கி பனைமுரசம் எழுந்து ஆர்ப்ப காரைக்கால் பதி புகுந்தார். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மைந்தனாகிய அந்த நம்மளோட பரமதத்தனார் தானே மாப்பிள்ளை, அவருக்கு மாலைகள்லாம் அணிவித்து அவங்க வந்து பெரிய அவங்க பெரிய தேரெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, வணிகர்ல பெரிய குளத்துல இருக்காங்க. அதனால தேரெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் அழகா வந்து இது முரசங்கள் ஆர்ப்ப வாத்தியங்களோட இப்ப மாப்பிள்ளை அழைப்பு வாத்தியங்களோட வர மாதிரி அவங்க வந்து காரைக்காலுக்கு வராங்க. நாகைப்பட்டினத்துல இருந்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு காரைக்காலுக்கு வராங்க. அலைமிடைத்தார் தனதத்தன். அப்ப இவங்க எல்லாரும் அல்லிமேல் முல்லையந்தார் அமநீதிக்கும் அடியேன்னு சொல்றோம். அப்போ எப்படி அந்தனர்களுக்கு வந்து தாமரை மாலையும் அதே மாதிரி வணிகர்களுக்கு என்னது அல்லி மென் முல்லைப்பூ வந்து அவங்களோட மாலை. முல்லைப்பூ அவங்களோட அதான் அல்லி மென் முல்லை அம்தார் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா வணிகருக்கு. அந்த மாதிரி அந்த முல்லைப்பூக்களை அணிந்திருக்கக்கூடிய தார்னா மாலைன்னு அர்த்தம். அணிந்த தனதத்தன் வந்து எதிரில் போய் அவங்கள அழைத்து மாடத்தில் உள்ள அழைச்சிட்டு வர்றார். தெளிதரு நூல் விதி வழிய செயல்முறை மாப்பிளை அழைத்து கொண்டு வரும்போது என்னெல்லாம் சடங்குகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அமைத்து தளிரடி மென்னகை மயிலை நம்மளோட அம்மையாராகிய அப்படியே அவங்க நடந்து வந்து அப்படியே மென்மையாக இருக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்னகை மலை அப்படியே மென்மையாக சிரிக்கக்கூடிய நம்மளோட அம்மையாரை என்ன பண்ற தாத மயில் போன்று இருக்கக்கூடிய ஏற்கனவே சொல்லிட்டாரு மயிலை புறங்கோல் சாயல்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. ஆனா அந்த மயில் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட அம்மையாரை தாதவள் தார் காலைக்கு கலிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். அவர் வந்து காலை மாதிரி இருக்காரா, அந்த காலை மாதிரி இருக்கிறவருக்கு மயில் மாதிரி இருக்கக்கூடிய அம்மையாரை கலிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய பெரிய அளவுல பெரிய கல்யாணமாக இவங்க செய்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு சின்ன குறிப்பை கொடுக்குறாரு நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். என்னன்னாக்கா அம்மையார் வந்து மயில் மாதிரி இருக்காங்களாம். அவர் வந்து அப்போ அம்மையார் மயில் மாதிரி இருந்தால் அவரை வந்து ஆண் மயில்னு சொல்லணும், அம்மையாரை பெண் மயில்னு சொல்லணும் இல்லைங்களா. அப்போ அவரை வந்து காளைன்னு சொல்கிறார். ஒரு காளைன்னு சொன்னால் அம்மையாரை வந்து பசுன்னு சொல்லணும். ரெண்டும் ஒரே இனத்தில் தானே சொல்லணும். இப்போ அப்படி தானே கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்கிறார். நம்மளோட நாணன் வந்து இது கண்ணப்ப நாயனாரோட அப்பா வந்து சிங்கம் ஆண் சிங்கம் போல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மையார வந்து அவங்களோட மனைவியார வந்து என்ன சொல்றாங்க, பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. அப்ப ஆண் சிங்கம் பெண் சிங்கம்னு அது பொருத்தமான இடமா அங்க வந்து சொல்றாரு இல்லைங்களா. அடலே என்ன
குற்றமே குணமா வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான், வில் தொழில் விரலின் மிக்கான், வெஞ்சின மடங்கள் போவான். அவன் நல்ல மடங்களா ஆண் சிங்கம் மாதிரி இருப்பாரா, மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, சுறும்புறு படலை முச்சி சூறறி பிணவு போல்வாள், அதாவது பெண் சிங்கம் மாதிரி. அவர் ஆண் சிங்கம்னு சொல்றாரு, அடுத்து இந்த அம்மையாரை வந்து என்ன சொல்றாரு, பெண் சிங்கம்னு சொல்றாரு. பொருத்தமான கல்யாணமா அங்க காட்டுறார். இங்க வந்து அம்மையார் மயில் மாதிரி இருக்காங்களா, இவர் வந்து காளை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட பொதுவாகவே மயிலை கண்டா காளை கொஞ்சம் பயப்படும், மயிலை கண்டா காளை இயல்பாகவே கொஞ்சம் பயப்படும். அந்த 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 இடத்தையும் இந்த இடத்துல கொஞ்சம் சூட்சகமா வந்து புராணத்தை பின்னாடி வர புராணத்தை இங்க சொல்லிடுறாரு. இப்ப இந்த மாதிரி களி மகிழ்ச்சி சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மங்கள மனவினைகள் முடித்து இயல்பில் வைகுள்நாள், இந்த மாதிரிலாம் வந்து மனவினைகள் முடித்து, அப்புறம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா, மறு வீடு போறது, முதல் வழி ரெண்டாவது வழி இந்த மாதிரிலாம் போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் போனதுக்கு அப்புறம் தங்கள் குடிக்கு அருண்புதவி ஆதலினால், அந்த இவ்வளோ பெரிய செல்வந்தருக்கு ஒரே பண்ணு அப்படின்றதுக்காக அந்த குடிக்கே வந்து அருண்புதல்வின்றதால தனது அத்தன் என்ன சொல்றாருனாக்கா, பொங்குளினி நாகையில் போகாம, கடல் சூழ்ந்த நாகைக்காரணத்துக்கு போகாம கணவனுடன் அங்கன் அமர்ந்து இனிதிருக்க அணிமாடம் மருங்க சமைத்தான். அப்ப இவங்க வந்து காரைக்காலே அம்மையார் இருக்கணும்னு, ஆனாலும் அம்மா அவங்களோட மாமனார் வீட்டுல வந்து மருமகன் இருக்கிறது வழக்கம் இல்லை இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தனியா ஒரு மாளிகை கட்டி அந்த மாளிகையில அவங்க வந்து நம்மளோட பரமதத்தனாரையும் நம்மளோட அம்மையாரையும் அங்க குடியமர்த்துறான். ஒரு நிமிஷம் வேணா பேசுறான். அப்படி போகாம கணவுடன் அங்கன் அமர்ந்து இனிது இருக்க, அப்ப அங்க அம்மையார் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறத அடிக்கடி போய் பார்க்கணும்ன்ற அன்பின் காரணமா நம்மளோட தனதத்தனார் என்ன பண்றாருன்னா, பரமதத்தனாரும் நம்ம அம்மையாரும் அங்கேயே இருந்து குடித்தனம் பண்றதுக்காக காரைக்காலே என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனி மாளிகை ஒன்று அமைத்து அங்க இருக்கக்கூடிய அணிமாடம் மருகு அமைத்தான். பக்கத்துல ஒரு பெரிய மாளிகை அமைக்கிறார். அது அமைச்சதோட இல்லாம மகள் கொடையின் நிறைய செல்வங்களை வந்து கொடுக்கிறார். மகள் கொடையின் மகிழ்ச்சிறக்கும் வரம்பில் தனம், இன்ன அளவுன்னு இல்லாத அளவுக்கு அதிகமான ஒரு தனம்னா செல்வத்தை எல்லாத்தையும் கொடுக்கிறாராம். அவங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய பெரும் சிறப்பின் நிதிபதி தன் குலமகனும், அந்த மாதிரி இந்த சிறப்புக்கெல்லாம் பாக்கியமா இருக்கக்கூடிய அந்த நிதிபதியும், தகைப்பில் பெரும் காதலினால் தங்குமனை வளம் பெருக்கி மிக புரியும் கொன்கனியில் மேம்படுதல் மெய்யுனார். இப்படியாக அங்கே வந்து தனதத்தனாரும் நம்மளோட அம்மையாரும் சேர்ந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காரைக்காலே வந்து தனி மாளிகையில இருந்து அந்த செல்வத்தெல்லாம் கொடுத்து அவங்க வந்து காதலினால அவங்க வளம் பெருக்கி மிக புரியும் கொள்கையினில் மேவி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இந்த இந்த இடத்தோட நம்ம இன்றைய வகுப்பை இந்த இடத்தோட நிறைவுபடுத்துறோம். நிறைவுபடுத்தி அப்ப மீண்டும் நாளை வகுப்பை நாளையில இருந்து தொடர்ந்து இந்த 14வது பாடல்லேருந்து நாளைய வகுப்புல நம்ம பார்க்கலாம். இம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் திருவடிகள் பொன்னார் மலரடைகள் போற்றி போற்றி, காவாய் கழக திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, தெய்வ செக்கிழாபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம், வான்முகையில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையரங்கள் உங்க நல்தம் வேள்வி மல்க, மெய்மை கோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்.